ஏற்கனவே வந்து அண்ணா திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா 8500 கோடி ஒதுக்கப்பட்டு பாதி வேலை தான் அவங்க பண்ணாங்கன்னு சொல்லி இதே திமுக வந்து கேள்வி கேட்டது. ஆனால் இவங்க 4000 கோடி செலவு பண்ணது என்ன ஆச்சு? சப்வேல வந்து வருஷம் வருஷம் மழை வர்றப்பல தண்ணி நிற்குது இல்லை, அதை ஏன் நீங்கள் சரி பண்ணல? ஏன் அதை வந்து அது எப்பவுமே நிற்கணும், இது மாதிரி வந்து கான்கிரீட் ஒன்றும் அந்த கான்கிரீட்டுக்காரன் சம்பாதிக்கணும், அதுக்காகவே நீங்கள் வந்து வருஷத்துக்கு வருஷத்துக்கு வந்து இந்த பம்பு மோட்டரை வச்சுட்டு விடுவீங்க. அதே போல் சம்மரில் பாருங்கள், மழை தண்ணி மழை பெய்யல தண்ணி பற்றாக்குறை சொல்லி என்ன போனால் டேங்கர் லாரி விடுவாங்க. எதுக்காக டேங்கர் லாரி விடுறாங்க? அந்த டேங்கர் லாரிக்காரெல்லாம் வந்து நிறைய சம்பாதிக்கணும், அதுவும் பர்டிகுலராக கட்சிக்காரன் சம்பாதிக்கணும். ஒரு ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் கூறு போட்டு விற்கிறான் இடத்த, ஒரு ஒரு மாவட்ட செயலாளருக்கும் கூறு போட்டு விற்கிறாங்க. இது எல்லாமே பங்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்களுக்கு பங்கு போயிடுது. தமிழக முதல்வர் எப்படி 4 முறை 1000 வளர்ச்சி தொகுதியில் இருந்திருக்காருன்னு எம்எல்ஏவாக இருந்தாருன்னு, ஆனால் அந்த தொகுதியில் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அங்கே வந்து வைகுண்டபுரம் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவில் ஒரு 3 தெருக்கள் மட்டும் இன்னமும் வந்துட்டு கார்பரேஷனோட இணைக்கப்படலை அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. நீங்கள் அந்த தொகுதியை சேர்ந்தவரனால கேட்குறேன் நான், நீங்கள் அது அது உண்மையா? அதில் என்ன நடக்குது? ஏன் அந்த 3 தெருக்கள் மட்டும் இன்னும் கார்பரேஷனில் இணைக்கப்படலை? டவர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம சந்திக்க இருக்கிறது தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு கேஆர்பி ருத்ரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ வந்துட்டு சமீபத்தில் சென்ற வாரம் வந்துட்டு பெரிய மழை பெஞ்சிச்சு, நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த மழையில் வந்துட்டு சரியாக வேலை செய்யலைன்னு எதிர்கட்சிக்காரங்களும் நல்லதான் வேலை பார்த்துருக்கோம், நல்லா தண்ணியே தேங்கலை அப்படின்னு சொல்லிட்டு திரு உதயநிதி அவர்களும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன சார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இந்த மழைக்காக தமிழக அரசு வந்து முன்கூட்டியே வந்து நிறைய பிளான் பண்ண மாதிரி மீட்டிங்லாம் போட்டு முதலமைச்சர் வந்து அனைத்து துறை ஆட்களை கூப்பிட்டு மீட்டிங் போட்டார், மீட்டிங் போட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு பலத்த மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லி. நம்மளுடைய வானிலை அறிக்கையில் சொன்னதை வச்சு இவங்க பண்ணாங்க. ஆனால் சரியான மழையே இல்லை, ரொம்ப குறைவான மழை தான் வந்து வந்தது. அந்த குறைவான மழை வந்தப்போ கூட பார்த்திங்கன்னா நிறைய சப்வே இது போன்ற இடத்துல பள்ளமான இடத்துலலாம் வந்து தண்ணி வந்து நிறைய தேங்க தான் பட்டுது. அதை என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பம்பு வச்சு அங்கங்கங்கே பம்பு வச்சு அந்த தண்ணியெல்லாம் வந்து இறக்க ஆரம்பித்தாங்க. இது வந்து அரசாங்கம் பண்ணது உண்மை, அதை நம்ம வந்து மறக்க முடியாது. ஆனால் நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா 4000 கோடி செலவு பண்ணி வந்து மழைநீர் கால்வாய் வந்து பண்ணணும்னு சொல்லி இப்போத்தி உள்ள திமுக கவர்மெண்ட் பண்ணிச்சு, ஏற்கனவே வந்து அண்ணா திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா 8500 கோடி ஒதுக்கப்பட்டு பாதி வேலை தான் அவங்க பண்ணாங்கன்னு சொல்லி இதே திமுக வந்து கேள்வி கேட்டது. நீங்கள் வந்து முழுமையாக முடிக்கலை அப்படின்னு. ஆனால் இவங்க 4000 கோடி செலவு பண்ணது என்ன ஆச்சு? இந்த 4000 கோடி செலவு பண்ணி அவங்க பண்ணியிருந்தா எதுக்கு பம்பு வச்சு தண்ணியெல்லாம் உரியணும்? அப்போ மழைநீர் கால்வாயில் வந்து இந்த தண்ணியெல்லாம் போயிருக்கணுமா வேண்டாமா? இல்லை சார், அது வந்துட்டு பம்பு சுவடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த சப்வே அந்த இடங்கள் தான், சப்வே அந்த இடங்கள் வந்துட்டு உடனே அவ்வளோ சீக்கிரம் போகாது. எல்லாருக்கும் நார்மல் எவ்வளோ பெரிய திட்டங்கள் போட்டாலும் சப்வேயில் வந்து தண்ணி தேங்க தான் செய்யும், அதை மோட்டர் வச்சு தான் வழக்கமாக எப்பொழுதுமே எடுக்கிறது தான் அது. மற்றபடி பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தண்ணி தேங்குற இடங்களில் அதிகமாக தண்ணி இல்லை அப்படிங்கிறது மக்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. அவன் எங்கள் ஏரியாவில் இந்த வருஷம் தண்ணி இல்லைங்க, இந்த வருஷம் தண்ணி இல்லைங்க, போன மலைக்கு ரொம்ப தண்ணி இருந்துச்சு, இந்த மலைக்கு தண்ணி இல்லை போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம். ஆக்சுவலி இந்த வாட்டி மழையே இல்லைன்னு நான் சொல்கிறேன், மழை இல்லாத போது எப்படி உங்களுக்கு தண்ணி இருக்கும்? இவங்க எதிர்பார்த்தது வந்து பலத்த மழை வரும் அப்படின்னு சொல்லி ரெட் அலர்ட்டே கொடுத்தாங்க. ஆமாம், ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்க, ஆஃபீஸ் எல்லாம் ஒரு நாள் லீவ் விட்டாங்க. ஆனால் மழை வந்தது என்னமோ ஒரே ஒரு நாள் தான், அந்த ஒரு நாள் மழையில் கூட பலத்த மழைலாம் கிடையாது. ஆங்காங்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில மாவட்டங்களில் வந்து தான் பெஞ்சிருக்கு, சென்னையில் வந்து கொஞ்சம் பெஞ்சிருக்கு, அது கூட எல்லா இடத்துலையும் பரவலாக சொல்கிறதுக்கு இல்லை. அப்படி பெஞ்ச கொஞ்சம் மழையிலேயே நீங்கள் சொல்கிற மாதிரி சப்வேயில் மாத்திர தண்ணி நிற்கலை, வேளச்சேரி இது போன்ற கொளத்தூர் பகுதி இந்த மாதிரி இப்போ ஒரு 5-6 பகுதியில் வந்து நின்னதை வந்து நம்ம டிவி மூலமா பார்த்தோம், அதில் வந்து தெளிவாக காட்டுறாங்க இந்த இடத்துலான்னு. அதுக்கு வந்து முதலமைச்சர் அவருடைய தொகுதியை போயிட்டு பார்வையிட்டு அதுக்கு தேவையான நிவாரணங்கள் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றதெல்லாம் அவங்க வந்து பண்ணாங்க. நான் என்ன கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மழைநீர் கால்வாயை வந்து சரி பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒன்று. ரெண்டாவது நான் கேட்குறேன், சப்வேல வந்து வருஷம் வருஷம் மழை வர்றப்பல தண்ணி நிற்குது இல்லை, அதை ஏன் நீங்கள் சரி பண்ணலை? ஏன் அதை வந்து அது எப்போவே நிற்கணும், இது மாதிரி வந்து கான்கிரீட் ஒன்றும் அந்த கான்கிரீட்டுக்காரன் சம்பாதிக்கணும், அதுக்காகவே நீங்கள் வந்து வருஷத்துக்கு வருஷத்துக்கு வந்து இந்த பம்பு மோட்டரை வச்சுட்டு விடுவீங்க. அதே போல் சம்மரில் பாருங்கள், மழை தண்ணி மழை பெய்யல தண்ணி பற்றாக்குறை சொல்லி என்ன போனால் டேங்கர் லாரி விடுவாங்க.
எதுக்காக டேங்கர் லாரி ஓடுறாங்க? அந்த டேங்கர் லாரிக்காரெல்லாம் வந்து நிறைய சம்பாதிக்கணும், அதுவும் பர்டிகுலராக கட்சிக்காரன் சம்பாதிக்கணும். இதுக்காகவே வருஷம் டெண்டர் கூப்பிடுவாங்க, டேங்கர் லாரியை வந்து சென்னை முழுவதும் வந்து தண்ணி சப்ளை. நானே கேட்குறேன், இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை, இதெல்லாம் பல வருடங்களாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்க விஷயம் தானே. ஏன் இதை வந்து ஒரு தீர்மானம் பண்ண மாட்டேறீங்க? ஒரு நல்ல தீர்வு ஏன் எடுக்க முடியல உங்களால? இல்லை சார், இதுதான் எங்களுடைய தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய கேள்வியாக நான் வைக்கிறேன். இல்லை சார், என்னென்னாக்கா வழக்கமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மழைகள் வரும். இப்போ வந்து நிறைய நீர்நிலைகள்லாம் வந்துட்டு ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா கிண்டியில் உள்ள ரேஸ் கோர்ட்ஸில் வந்துட்டு புதுசாக இந்த நீர்நிலைகள் கட்ட போகிறதா சொல்லியிருக்காங்க, அதுக்கான வேலைகளும் ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்காங்க, ஆனால் நீங்கள் எதுவும் செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களே நீங்கள். சார், அவங்க செஞ்சுட்டு இருக்காங்கன்றதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான். நான் என்ன கேட்குறேன்னா, மழை நீர் வந்து வரதை வந்து சேகரிக்கிறதுக்கு எங்களுடைய கட்சியில் வந்து ஒரு கொள்கையை வச்சுட்ருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் நாங்கள் வந்து டேம் கட்டணும், பலத்த மழை பெய்கிறப்போ அந்த தண்ணியை கொண்டு போயிட்டு டேமில் கொண்டு போய் ஒரு ஒரு மாவட்டத்தையும் சேகரிக்கணும், மழை இல்லாத போயிடுது அந்த தண்ணியை எடுத்து விநியோகம் பண்ணணும். இதுதானே ஒரு அரசு செய்யணும். இதை விட்டுட்டு அப்பப்போ பண்ணியிருந்தா இருக்கிறாங்க, போயிருந்தான் இருக்கிறாங்க, அங்கங்கே சாப்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு தேவையா? நான் கேட்குறேன், தவறு என்பது ஒரு வாட்டி வரலாம், ரெண்டு வாட்டி வரலாம், காலாகாலமாக வந்துன்னு இருக்கணும். சென்னையோட இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க, இந்த மாதிரி மழை நீர் இது பண்ணுற இடத்தெல்லாம் வந்து ஆக்கிரமி பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உண்மைதான், அது யார் பண்ணுறாது? கட்சியை சார்ந்தவ தான் பண்ணுறான், கட்சி பொறுப்பில் இருக்க தான் பண்ணுறான். ஒரு ஒரு ஊராட்சி மன்ற தலைவரும் கூறு போட்டு விற்கிறான் இடத்த, ஒரு ஒரு மாவட்ட செயலாளர்களும் கூறு போட்டு விற்கிறாங்க. இது எல்லாமே பங்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு அமைச்சர்களுக்கு பங்கு போயிடுது. யார் அதை கூறு போட்டு விற்கிறானோ அவனை எவனையாவது அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? இதுவரையும் யாராவது ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிருக்கீங்களா? குண்டாஸில் அமைச்சிருக்கீங்களா? அதை கண்டுக்கிறதே இல்லை. காரணம் என்னன்னா, கட்சி வளர்ச்சி அடையிறதுக்கு, கட்சிக்கு நிதி தேவைன்றதுக்கு, கட்சிக்காரனை வந்து சம்பாதிக்கிறதுக்கு, இது போன்ற செயல்பாடுகளை வந்து செய்யறதுக்கு அலோ பண்றாங்க. இல்ல சார், இது வந்துட்டு இப்ப இருக்க ஆளுங்கட்சி மேல மட்டும் பேசல, இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் அதே தானே பண்ணியிருக்காங்க. அவங்க இப்ப இருந்த ஆளுங்கட்சியும் அதுதான், முன்னாடி இருந்த இப்ப இருக்க எதிர்கட்சியும் அதுதான். நானே கேட்கிறேன், பெரிய கட்சின்னு இவங்க வளர்ச்சி அடைகிறப்போ இவங்களுடைய பவரை வந்து பாத்தீங்கன்னா துஷ்பிரயோகம் பண்றாங்க. மக்களுக்கு என்ன தேவை அதை பண்ணுறதை விட்டுட்டு இவங்களுக்கு என்ன தேவை அதை செஞ்சுக்கிறாங்க. சார், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொகுதி ஆயிரம்லத்து தொகுதியில் இந்த மழை நேரத்தில் எப்படி இருந்தது? அங்கே வரைக்கும் நடந்து நினைக்கிறீங்க? வள்ளுவர் கோட்டம் டு ஸ்டல்லிங் ரோடு, சரிங்களா, அந்த ரோடில் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்குது. ஈவன் மழைக்காலம் இருந்தாலும் சரி, மழைக்காலம் இல்லைனாலும் சரி, நீங்கள் வேணால் போய் பாருங்கள். நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனை கொஞ்சம் தாண்டவுன்னு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து தண்ணி எப்பவுமே நின்றுன்னு இருக்கும். ஏன் அது நிற்குது? இந்த அரசாங்க அதிகாரிகள் வந்து என்ன வேலை பண்ணுறாங்க? கார்பரேஷனில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய வேலை என்ன? ஏன் தண்ணி நிற்குது? அந்த தண்ணி நிப்பாட்டணும். இப்போ மழை காலத்தில் என்னாச்சுக்கன்னா ஏகப்பட்ட தண்ணி நின்று டிராஃபிக் என்ன பண்ணுறாங்க தெரியல, அந்த தெருவையே கட் பண்ணிட்டாங்க, அந்த ரோடே கட் பண்ணிட்டாங்க. ஸ்டல்லிங் ரோடு போகிறதுக்கு வந்து வேறு மாதிரி இந்த பக்கமாக சுற்றிக்கிட்டு புஷ்பா நகர் அப்படி போயிட்டு போகிற மாதிரி டைவெர்ட் பண்ணாங்க. நான் என்ன கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா, அதில் ஏன் ஒரு நான் என்ன கேட்குறேன், ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா அதை வந்து ஏன் தீர்வு காண மாட்டேன்றீங்க? இதை சம்பந்தமா அந்த ஏரியாவோட 113வது வார்டுடைய ஏடி அவர்களை வந்து நான் சந்தித்து இதை கேள்வி கேட்டேன், ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, இதுக்கு என்ன பண்ண போறேன்னு. இன்று தேதி வரை அதற்கு உரிய விளக்கத்தை அவர்கள் கொடுக்கவில்லை. முதலமைச்சர் அவர்களும் வேண்டுகோள் விட்டுருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆயிரம் விளக்கு பகுதி என்பது வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய தாய் வீடு மாதிரி அது. ஏன்னா அவர் 4 முறை வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கு அங்கே வந்து நின்றுருக்காரு. இந்த 4 முறை எம்எல்ஏ இருந்தவர் இப்ப குளத்தூர் போனதுக்கு அப்புறமா ஆயிரம் விளக்கை பத்தி கண்டுக்கிறதே இல்லை, மறந்தே போயிட்டாரு. ஒரு குளத்தூர் தான், எதை பார்த்தாலும் குளத்தூருக்கு தான். ஆயிரம் விளக்கு எந்த ஒரு செயல்பாடுகளும் அவர் செய்ய விருப்பப்படுறாரா படலையான்னு தெரியல. ஏன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை? அவர் டெவலப் ஆனது எதை வச்சு? ஆயிரம் விளக்கை முன்னு வச்சு தானே அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு இளைஞரணி செயலாளராக இருந்தவர் படிப்படியாக உயர்ந்து மேயர் ஆனாரு, அதுக்கப்புறம் துணை முதலானாரு, இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஸோ ஏன் நீங்கள் வந்து ஆயிரம் விளக்கை வந்து மறந்துட்டீங்க அப்படின்றது தமிழ்நாடு முன்னேற்ற கழக சார்பாக நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நான் இதை ஒரு கேள்வியாகவே கேட்குறேன், ஏன் மறந்தீங்க? முன்னாடி மறந்துடலாமா? பழசெல்லாம் மறந்துடலாமா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வியாக இருக்கும். சார், இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து ஒரு கேள்வி எனக்கு என்னென்னக்கா, தமிழக முதல்வர் இது மாதிரி 4 முறை ஆயிரம் விளக்கு தொகுதியில் இருந்திருக்காருன்னு எம்எல்ஏவாக இருந்தாருன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் அந்த தொகுதியில் நான் ஒரு சின்ன விஷயம் கேள்விப்பட்டேன், அங்கே வந்து ஒரு வைகுண்டபுரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவில் ஒரு 3 தெருக்கள் மட்டும் இன்னமும் வந்துட்டு கார்பரேஷனோட இணைக்கப்படலை அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. நீங்கள் அந்த தொகுதியை சேர்ந்தவரனால கேட்குறேன் நான்,
நீங்கள் அது அது உண்மையா? அதில் என்ன நடக்குதுங்க? ஏன் அது ஒரு மூன்று தெருகள் மட்டும் இன்னும் கார்பரேஷன் இணைக்கப்படலை? அருமையான கேள்வி கேட்டீங்க. இது வந்து கிட்டத்தட்ட 55-56 ஆண்டுகளாக உள்ளக்கூடிய பிரச்சனை. இந்த பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள அரசியல் தலைவர்களோ எம்எல்ஏகளோ கவுன்சிலர்களோ யாருமே இதில் இருந்து தலையிடவில்லை. இப்பொழுது நான் தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கிறது முன்பாக அங்கே எங்கள் ஏன்னா நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, நீங்கள் வந்து அந்த ஊரை 100% நான் பிறந்த ஊருக்கு முதல்ல நான் நல்லது செய்யணுன்ற காரியமாக தான் இது சம்பந்தமாக வந்து ஏகப்பட்ட மனுக்கள் கொடுத்து பார்த்தேன், நேரடியாக போய் சந்தித்து பார்த்தேன், ஆனால் செய்யவே இல்லை. ஆனால் கடைசியாக இருந்த வந்து கூகா செல்வம் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரம் விளக்குடைய எம்எல்ஏவாக இருந்தார். அவர்கிட்ட நான் முறையிட்டப்போ அவர் வந்து சட்டசபையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைகுண்டபுரம் விஷயத்தை பற்றி எடுத்து வந்து கேள்வியை எழுப்பினார். அங்கே அவர் கேள்வியை எழுப்பினதுக்கப்புறமா அதை வந்து அரசியல் குறிப்பில் வந்து ஏற்றி கார்பரேஷனுக்கு வந்து விளக்கம் கேட்டு அமிச்சாங்க. அப்போ விளக்கம் கேட்டு அனுப்புகிற டைமில் அவங்க என்னை வந்து கூப்பி விசாரணை பண்ணாங்க, என்ன சார் உங்கள் ப்ராப்ளம் அப்படி கேட்டாங்க. இதை நான் பலமுறை சொன்னேன், நீங்கள் எதுவுமே செய்யலை. இப்போ நான் அவர்கிட்ட சொன்னால் அவர் வந்து சட்டசபையில் இதை பற்றி பேசியிருக்காரு, இப்போது ஏதாவது நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ இல்லை நாங்கள் வந்து கார்பரேஷன் பிளானில் சேர்த்துடுறோம் அப்படின்னு சொல்லி என்னை சொன்னாங்க. எவ்வளோ நேரத்தில் சேர்ப்பேன்னு இல்லை உடனடியாக பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து திருப்பி நான் அவங்கள போய் பார்க்குறப்ப என்ன சொன்னாங்கன்னா வாங்கன்னு கூப்பிட்டு போயிட்டு அங்கே இருக்க இவருடைய எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஐ திங்க் அவர் பேர் வந்து கார்த்திகேயன் நினைக்கிறேன், அவர் கொண்டு போயிட்டு பிளானே காட்டினார். கார்பரேஷன் பிளானில் வைகுண்டபுரம்ன்றது வந்து சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி காட்டினார். அதை நான் கண்கூடாக பார்த்தனோடனே நான் நம்பினேன். இருந்தாலும் அந்த வைகுண்டபுரம்ன்ற ஏரியாவுக்கு அந்த 1வது தெரு 2வது தெரு குறுக்கு தெருக்கு இதுவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸுக்காக எந்த பணமும் ஒதுக்கப்படவில்லை. ஏதோ எம்எல்ஏ ஃபண்டில் வந்து ஒதுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃபண்டில் மிச்சம் மீதி இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெருவுக்காக செலவு பண்ணி ஏதோ சின்ன சின்ன வேலைகள் தான் பண்ணாங்க. அதே போல் கவுன்சிலர் வந்துட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட 5 முறை 6 முறை கவுன்சிலர் வந்துட்டாங்க, ஒரு கவுன்சிலர் கூட அதை பற்றி கவலைப்படவே இல்லை, அதை வந்து சேர்க்கப்படவே இல்லை. ஆனால் இப்போ என்ன நான் வந்து கேட்டேன்னா அவங்ககிட்ட கேட்டிருந்தேன், நீங்கள் வந்து வரைபடையில் வந்து சேர்த்துட்டு சொல்கிறீங்க, எனக்கு எழுத்துப்பூர்வமாக ஒரு லெட்டர் கொடுங்கன்னு சொல்லி ஏசி அவர்களுக்கும் கார்பரேஷனுக்கும் கடிதங்கள் கொடுத்து பார்த்தேன், எந்த கடிதத்துக்கு பதில் வரலை. கடைசியாக இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு முன்பாக ஆர்டிஐயில் வந்து கேள்வி கேட்டிருந்தேன், இந்த மாதிரி வந்து வைகுண்டபுரம் சேர்க்கப்பட்டது நீங்கள் சொல்லியிருக்கீங்க, எப்போ சேர்க்கப்பட்டது, எந்த மாதம் சேர்க்கப்பட்டது, எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதே போல் கடைசியாக வைகுண்டபுரத்துக்காக நிதி வந்து ரோடுக்காகவோ மற்ற செலவு எவ்வளோ ஒதுக்கப்பட்டது அப்படி என்பதை எனக்கு தகவல் மூலமாக கொடுக்கணும்னு சொன்னால் அதில் என்ன சொல்லி வருது எனக்கு கேட்டினா ரிப்ளை என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா அது போன்ற தகவல் வந்து எங்களிடத்து இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை கொடுக்குறாங்க எனக்கு. அப்போ இல்லைன்னா அப்போ என்ன அர்த்தம், அப்போ இதுவரையிலும் அதை வந்து சேர்க்கப்படவில்லை என்ற அர்த்தம் தான் எனக்கு புரியுது. இருந்த போதிலும் நான் வந்து அசன் கமிஷனை போய் நேரடியாக சந்தித்து என்ன சார் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஆர்டிஐ ரிப்போர்ட்டில் இருந்தால் கொடுத்துருக்கீங்க, ஆனால் அடுத்தது திருப்பி ஆர்டிஐ வந்து உங்களுக்கு தான் போட போகிறேன், நீங்கள் தான் மேல் அதிகாரி, அதனால் உங்களுக்கு தான் எழுத போகிறேன் என்ன சொல்கிறேன், இல்லை இல்லை சார் இது எனக்கு தெரியவே தெரியல, என் நாலேஜுக்கே இல்லை, நான் இதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோமான்னு சொல்லி அவங்க அமிச்ச லெட்டரையே என்கிட்ட வந்து மொபைல் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு 10 நாள் டைம் கொடுங்க சார் இதை நாங்கள் வந்து சரி பண்ணி கொடுத்துறோம்னாரு. நான் கொடுத்துக்கிட்டதை 20-25 நாள் பொறுத்து நான் ஃபோன் போட்டு கேட்குறேன், சார் நாங்கள் மழையிலலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம் சார், கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நான் வந்து அப்புறமா பார்த்துட்டு நானே உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னாரு. பட் இதுவரை அதை பற்றி கூப்பிட்டு எந்த ஒரு தகவலும் கொடுக்கல. இப்போ தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் என்ன பண்ண போகுதுன்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நிறைய டைம் கால அவகாசம் கொடுத்தாச்சு, அவங்க எதுவுமே சரி பண்ணுற மாதிரி இல்லை. இப்போ கூட நான் சொல்கிறேன் இன்னும் எனக்கு 10 நாள்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வைகுண்டபுரம் 1வது தெரு 2வது தெரு குறுக்கு தெரு கார்பரேஷன் பிளானில் வந்து சட்டப்படி அதை ஏற்றி பண்ணியாச்சின்னு எனக்கு வந்து லெட்டர் கொடுத்தால் ஓகே, இல்லைன்னா அந்த ஏரியா பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் ஒன்று திரட்டி வள்ளுவர் கோட்டம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை கண்டிப்பாக நடத்துவேன். இந்த ஆர்ப்பாட்டத்தோடு மாத்திரம் நிறுத்த மாட்டேன், கண்டிப்பாக பொதுநல வழக்கு நான் கண்டிப்பாக போடுவேன். ஏன்னா அந்த பகுதியில் நான் பிறந்து வளர்ந்தவன், அதனால் நான் பிறந்து வளர்ந்த பகுதியிலே நான் வந்து ஒரு சரியான விஷயங்கள் பண்ணலைன்னா அப்புறம் நான் வந்து இந்த கட்சி ஆரம்பித்து தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண முடியும் என்னால், அதனால் இதை செய்தே காட்டணுன்றதுக்காக பொதுநல வழக்கை கூட நான் வந்து அந்த அரசாங்க கார்பரேஷன் மேலே வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 55 ஆண்டுகளாக மெட்ரோ வாட்டர் வரி வாங்குறாங்க, அப்புறம் ட்ரைனேஜ் வரி வாங்குறாங்க, அது இல்லாமல் பார்த்தினா வீட்டு வரி வாங்குறாங்க. இப்போ இவ்வளோ வரியும் நீங்கள் எப்படி வாங்கலாம்? இல்லை அதுதான் எனக்கு கேள்வி, இப்போ எப்படி அதெல்லாம் எப்படி வாங்குறாங்க? அதுதான் இணைக்கப்படலை அப்படின்னாக்கா இப்போ உங்கள் தெரு அந்த 3 தெருவில் வந்துட்டு ட்ரைனேஜ் இருக்குது இல்லைங்களா? இருக்குது, தண்ணி இருக்குது, கார்பரேஷன் வாட்டர் இருக்குது,
இருக்கு. இப்போ வீடுகளுக்கு எல்லாமே சாங்ஷன் பண்ணி தான் அப்ரூவ் சிஎம்டி அப்ரூவில் தான் பண்ணியிருக்கீங்க நீங்கள். ஆமாம், இது வந்து கார்பரேஷனே இல்லைன்னா சிஎம்டி அப்ரூவல் கிடையாது, கார்பரேஷன் அப்ரூவல் தான். கார்பரேஷன் அப்ரூவ் வாங்கியிருக்காங்க, கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா எப்படி அதை பண்ணுறாங்க அவங்க? இதை யாரும் கேள்வியாக கேட்கல. அது கேள்வியாக கேட்காதனால ஏதோ கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வந்தால் போகிறோம், கார்பரேஷன் வருமானம் வந்தால் போகிறோன்ற ஒரு ஆங்கிளில் வந்து இவங்க பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இல்லை அது எப்படி பில் பண்ணுறாங்கன்னு கேட்குறேன். ஏன்னா இப்போ அவங்க அதாவது இப்போ நம்ம இப்போ நான் என் வீட்டுக்கு நான் வரி கட்டுறேன், நான் என் வீட்டுக்கு வரி கட்டுறேன், அதுக்கு நான் வட்டம் என்ன இந்த வட்டம் என்ன தெரு எல்லாமே போடுறாங்க. இது போடும்போது அதில் இருக்காது இல்லையா, அந்த வட்டத்தில் அதில் இருக்காது, வட்டத்துக்குள்ள அந்த தெரு வராது இல்லையா, கார்பரேஷன் இல்லைன்னா? இல்லை இல்லை, அதெல்லாம் வரி ரசீது எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு, வரியெல்லாம் வசூல் பண்ணப்பட்டிருக்கு. நான் கேட்குற கேள்வி அதுதான், நீங்கள் வரியெல்லாம் வசூல் பண்ணுறீங்க, பிளான் அப்ரூவெல்லாம் கொடுக்குறீங்க, ஏன் வந்து கார்பரேஷன் பிளானில் வைகுண்டபுரம் என்ற ஏரியா வந்து ஏன் இல்லை? ஒன்று. ரெண்டாவது, இது வைகுண்டபுரத்துக்காக நீங்கள் வந்து இத்தனை ஆண்டுகளில் எவ்வளோ எவ்வளோ பணத்தை ஒதுக்கியிருக்கீங்க, செலவு பண்ணியிருக்கீங்கிற கேள்விக்கு பதிலே இல்லை. அப்போ பதிலே இல்லைன்னா என்ன அர்த்தம்? அது வந்து இல்லைன்றத வெளிப்படையாக தெரியுது, ஆனால் அதை எப்படியோ மூடி மறைக்கிறதுக்காக. நானும் பரவாயில்ல சார், இவ்வளோ ஆண்டுகள் இல்லைனாலும் பரவாயில்ல, இப்போவாவது நம்மளாவது ஏற்பட்டு நம்ம அதை பண்ணணும் அப்படின்றதுக்காக முயற்சி பண்ணேன். அதுக்கும் இவங்க வந்து செவிசாச்சு பண்ணுறேன் பண்ணுறேன் பண்ணுறேன்னு பண்ணல. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால், ஆயிரம் விளக்கு தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. இந்த பேட்டி மூலியமாவது அட்லீஸ்ட் அவர் வந்து கூப்பிட்டு விசாரணை பண்ணி உடனடியாக அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுப்பாருன்ற நம்பிக்கையில் தான் இந்த கருத்தை எல்லாமே நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து கார்பரேஷனை வந்து குறை சொல்கிறதுக்கோ அரசாங்கத்தை குறை சொல்கிறதுக்கோ எனக்கு விருப்பமே கிடையாது. ஆனால் தவறுன்னு ஒன்று இருக்கும்போது அதை சுட்டி காட்ட வேண்டியது என்னுடைய கடமையாக நினச்சி தான் இதை நான் வந்து சுட்டி காட்டிட்டுருக்கேன். சரி பண்ணுங்கன்றேன். நான் என்ன சொல்கிறேன், இப்போது சரி பண்ணி கொடுங்க, வருங்காலமாக அது கரெக்டாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக தான் இதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கேன். இதை பற்றி நான் பல வீடியோக்கள் நான் சொந்தமாகவே வந்து வீடியோக்கள்லாம் போட்டுலாம் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அட்லீஸ்ட் டவர் சேனலில் வந்து இன்றைக்கி இதை சம்மந்தப்பட்டு நீங்கள் ஞாபகப்படுத்தி கேட்டதுனால இதை பற்றி நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த பேட்டி கண்டிப்பாக வந்து முதல்வருக்கு போய் சேரணும், முதல்வர் பார்த்துட்டு அரசாங்க அதிகாரிகளை அதே போல் கார்பரேஷன் ஆணையர் எல்லாரையும் கூப்பிட்டு இதை பற்றி விசாரணை பண்ணி உடனடியாக அவர் வந்து பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இவ்வளோ டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னென்னக்கா சமீபத்தில் வந்துட்டு சென்ற வாரம் வந்துட்டு தமிழக ஆளுநர் வந்துட்டு டிடி தொலைக்காட்சி ஒரு விழாக்கு போயிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் தாய் வாழ்த்து பாடினாங்க. அதில் வந்துட்டு குழந்தைகள் வந்துட்டு ஒரு சில ஒரு வரியை விட்டுட்டாங்க. அந்த வரி வந்துட்டு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திச்சு, உங்களுக்கே தெரியும். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வரி தெரியாமல் விடுபட்டதா இல்லை வேணும்னே விடுபட்டதா, என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆளுநரை வந்து ஒரு விழாவுக்கு வந்து அழைக்கிறாங்க. அந்த விழாவுக்கு வந்து அவர் கெஸ்ட்டாக தான் போகிறாரு. அவர் ஏற்பாடு பண்ண விழா கிடையாது. அவர் ஏற்பாடு பண்ணி இந்த விழாவாக இருந்திருந்தால் இவங்க வந்து யூகிக்கிறது வந்து ஓரளவுக்கு ஓகே, ஒரு பிளான் பண்ணி பண்ணாருன்னு வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது அல்ல. ஆனால் பொதிகை தொலைக்காட்சி என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா, இது வந்து எங்களுடைய தவறு, இது அவருடைய தவறு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுடைய லெட்டர் பேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விளக்கத்தை கொடுத்து அந்த லெட்டரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நடக்கிறதானே சார், இப்போ ஒரு ஒரு தலைவர் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்கன்னு அது நான் பண்ணல, என் அட்மின் தான் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதெல்லாம் வழக்கமாக செய்கிறது தானே. இது எப்படி அவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அவர் ஆளுநர் வந்துட்டு எப்பொழுதுமே திராவிட திராவிடமும் ஒன்று கிடையாது, தமிழர் தான் இருக்காங்க, தமிழ்நாட்டை வந்து தமிழகம் தான் வைக்கணும், தமிழ்நாடுன்னு கூட கிடையாது, தமிழகம் வைக்கணும்லாம் கூட பேசியிருக்காரு, இதுக்கு முன்னாடி பேசியிருக்காரு. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணா சாரி டிஎம்கேக்கும் பாரதிய ஜனதாக்கும் எந்த விதமான ஒரு ஒற்றுமை ஏற்படாத வந்துட்டு இருக்கு. பாரதிய ஜனதா வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து காலை ஓடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அவங்க நிறைய முயற்சிகள் பண்ணுறாங்க. இதை பார்த்த திமுக என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, என்னடா இது நம்ம இடத்துல வந்து இவனுங்க வந்து நார்த் இந்தியன் வந்து உள்ளே கூற பார்க்குறாங்களே, விடக்கூடாதுன்ற ஒரு காரணத்தினால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பலவிதமான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க, பலவிதமான விஷயங்களை சுட்டி காட்டுறாங்க. இதை வந்து ஒரு அரசியலாக தான் கொண்டு போகிறாங்களே கண்டு, அதில் இருக்கக்கூடிய உண்மை நிலை என்ன, அந்த சூழ்நிலை என்னன்றதை வந்து அவங்க யாரும் சிந்திக்கிறது இல்லை. ஒரு குற்றங்கள் சொல்லணுன்றதுக்காகவே சொல்லுறது வந்து அவசியம் இல்லை. அதே போல் தமிழக முதல்வர் வந்து ஒரு கேள்வி கேட்டார், ஓகே ஆளுநருக்கு அதை பற்றி சரி ஓகே ஆளுநர் பண்ணலை நான் ஒத்துக்கிறேன். அப்போ அந்த வரி விட்டதுக்கப்புறமே ஆளுநர் வந்து அங்கேயே வந்து அதுக்கு தகுந்த ஒரு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்விகளை வந்து எழுப்பியிருந்தார். சரியான கேள்வி தானே, அதுக்கு பண்ணியிருக்கணும் இல்லையா அவர்? ஏன்னா அவர் ஆளுநர் சொல்லியிருக்காரு, எனக்கு வந்துட்டு ரொம்ப சுத்தமாக தமிழ் தாய் வாழ்த்து பாட தெரியும் எனக்கு தெரியும்னு அவர் சொல்லியிருக்காரு. அதை மென்ஷன் பண்ணலன்னா கூட கேட்டிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது அந்த வார்த்தை மிஸ் ஆகுதுங்கிறது தெரியும் இல்லையா, அப்போ கேட்டிருக்கணும் இல்லையா அவர்? ஒன்னே ஒன்று நான் சொல்கிறேன், அவர் கேட்கலன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒன்று, அவர் ஆளுநர், ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு, அந்த நிகழ்ச்சியில் வந்து நல்லா விவரம் தெரிஞ்சவங்க அந்த இடத்துல யாரையும் கண்டிக்க மாட்டாங்க.
அப்படி கண்டிச்சாங்கன்னா அவங்க அனுபவம் இல்லாதவங்களா ஆயிடுவாங்க. அவர் அனுபவம் உள்ளவராக இருந்திருப்பாரு, அதனால அவர் என்ன பண்ணிப்பாரு, ஓகே இதை வந்து இப்போ நம்ம பெருசுப்படுத்த வேண்டாம், இதை நம்ம வந்து நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா கூப்பிட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லி பண்ணலான்னு முடிவில் இருந்திருப்பாரு. ஆனால் இவங்க அதுக்கு முன்னாடியே அர்ஜென்ட் பட்டு இது வந்து ஆளுநர் பண்ண தப்பு தான், ஆளுநர் வந்து பிளான் பண்ணி பண்ணிட்டாருன்ற மாதிரி இவங்கெல்லாம் அதை வந்து சித்தரித்து நியூஸாக வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் என்னை பொறுத்த நான் சொல்கிறேன், இது வந்தெல்லாம் வேணும்னு வந்து பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க நம்ம வந்து எப்பவுமே தமிழர்கள் தான், அது யாராலையும் வந்து மாற்றவே முடியாது. அதே போல் நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால், நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து புருஷம் பொண்டாட்டி சண்டை மாதிரி சின்ன சின்ன சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறத விட எலெக்ஷன் நேரத்தில் நீங்கள் சண்டை போட்டுங்க, உங்களுடைய கட்சியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு வாக்குறுதி கொடுக்குறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. எலெக்ஷன்லாம் முடிஞ்சு எல்லாமே அமைப்பு அமைஞ்சு அது அது முதலமைச்சர் இவங்க அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் எல்லாமே நடந்து போச்சு அப்படிங்கும்போது நாட்டு மக்கள் மேலே ஒரு அக்கறையை செலுத்தி நாட்டு மக்களுக்கு நடைமுறைக்கு என்ன தேவைன்றதை வந்து சிந்திச்சு சில விஷயங்களில் நம்ம விட்டு கொடுத்து நமக்கு என்ன தேவைகளோ அதை பெற்று மக்களுக்காக வந்து கொடுக்கலாம் இல்லையா? அந்த இடத்துல எதுக்கு வந்து திராவிடம் வருது, நான் தமிழ்நாடுன்னு வருது? நான் கேட்குறேன், இந்த தமிழ்நாடு திராவிடன்றத ஒருத்தர் யாருடைய கீழே இருக்குது? இந்த தமிழ்நாடு அவங்களுடைய கீழே தான் இருக்குது. இந்த போல எல்லா மாநிலமும் சேர்ந்து தான் அவங்க வந்து ஆண்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க தான் பிரைம் மினிஸ்டர்ல உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு ஒரு மனிதன் வந்து இந்திய நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டானா, அவன் எந்த ஸ்டேட்டுக்கும் போகலாம், இவன் எந்த மாநிலத்துக்கும் போயிட்டு அவன் ஈஸியாக அவனுடைய வேலைகளை முடிச்சுட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள். காரணம் என்னன்னா, நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தனால இதெல்லாம் நான் அனுபவபூர்வமாக பார்த்துருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன். சாப்பாட்டு வந்து எப்படா சாப்பாடு எங்கே சாப்பாடு கிடைக்கணும்னு கூட கேட்க முடியாமல் தவிச்சிருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்திய படிக்க கற்றுக்கிட்டேன். காரணம்னா எனக்கு வந்து அத்தியாவசியம் தேவை. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு ஒரு 50 ஆண்டு காலமாக இதே தான், இந்தி இந்தி திணிப்பு, இந்தி வரக்கூடாது உள்ள, இதெல்லாம் எதுக்கு நான் கேட்குறேன். நம்ம வந்து ஒரு நாட்டுக்கு நம்ம வந்துட்டோம்னா முதல்ல நாட்டுடைய நலனை மாத்திரம் தான் கருதணும். யார் ஒரு தலைவர் நாட்டினுடைய நலனை மாத்திரம் கருதி இருந்ததில் சில தலைவரை நம்ம விரலிட்டு சொல்லலாம், காமராஜரை நம்ம சொல்லலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், எத்தனையோ முதலமைச்சர்லாம் வந்துட்டாங்க, அண்ணாவை சொல்லலாம் ரெண்டாவதாக. ஆ, அதுக்கு உள்ள முதலமைச்சர்லாம் நீங்கள் பாருங்கள், எல்லாம் முழுக்க முழுக்க நாட்டினுடைய நலனை கருதியாக வந்து அரசியல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் யாருமே பண்ணலைங்க, எதுவுமே பண்ணலைங்க. ஆனால் நான் பண்ணுறது வரேன், எனக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா? கண்டிப்பாக சார். தமிழ்நாடு மக்கள் எனக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா? வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். நான் சொல்கிறேன், நாட்டுக்காகவே உழைக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. இன்னும் சொல்ல போனேன்னா, என்னுடைய உழைப்பால் சம்பாதிச்ச சொத்து பத்தெல்லாம் கூட நான் மக்களுக்காக கொடுக்கறது ரெடியாக இருக்கேன். அந்த மாதிரி யாராவது ஒரு தலைவர் ரெடியாக இருக்காங்களா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் இதுதான் தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்துடைய கருத்து. இந்த கருத்து நியாயமான கருத்து அப்படின்னு நீங்கள் எல்லாரும் விரும்புனீங்கன்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஒரு வாய்ப்பை வாங்கி கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்கள். கண்டிப்பாக நிச்சயமாக சார், நம்ம வர தேர்தலில் அதை பற்றி நம்ம என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். கண்டிப்பாக இவ்வளோ நம்ம அலுவலகத்துக்கு வந்து அரிய தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த டவர் சேனலில் என்னை அழைத்து என் அனுபவத்தை பகிர்ந்துக்க செய்த உங்கள் டீம் எல்லாருக்குமே என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.